அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ரூட் ரூட்னா என்ன, ரூட் பண்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதே சமயத்துல ரூட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய தீமைகள் என்ன, இதை பத்தின முழு உபரத்தியம் தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரூட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்குது, சோனியும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான், சாம்சங்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான், அதே போல் கார்பன், விவோ, ஓப்போ, மைக்ரோமேக்ஸ் இதெல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான். இது எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா மொபைலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் என்னன்னா மெனு. மெனுக்கு போடுற ஆப்ஷன் ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு மொபைலில் மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மொபைலில் மெனு ஆப்ஷன் கொடுக்காம ஸ்ட்ரேட் பண்ணுறது மூலயமா மெனு ஆப்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பாரில் எல்லா மொபைல்லையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மேலே எழுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில மொபைலில் நோட்டிஃபிகேஷன் கீழிருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடுது. ஆனால் எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்டு வாய்ஸ் தான் இருக்குது. இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பவர் பட்டன். நம்ம ஒரு சில மொபைலில் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஏரோப்ளேன் மோட், பவர் ஆஃப், ரீபூட், சைலண்ட் இது போல் நிறைய ஆப்ஷன் காட்டும் ஜஸ்ட்டு பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது. இன்னும் ஒரு சில மொபைலில் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ரீபூட் ப்ளஸ் அதே போல் பவர் ஆஃப் பட்டன் ரெண்டு ஆப்ஷன் தான் காட்டும். ஏன், எல்லாமே ஆண்ட்ராய்டு வாய்ஸ் தானே, அப்போ எல்லா மொபைலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகணும். இதை பற்றி என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வரலாம். அதுக்கு என்ன காரணம்னா சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உங்களோட மொபைலில் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்பீடை குறைக்கணும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்பீடை குறைச்சா உங்களோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ஆனால் நார்மல் மொபைலில், சாதாரண ஒரு ஆர்டினரி மொபைலில் அப்ளிகேஷன் ஸ்பீடை குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா ஒரு மொபைல் எடுத்துக்கலாம், விவோ மொபைல் எடுத்துக்கலாம், விவோ இருக்கு, ஓப்போ இருக்குது, ஏதாவது மொபைல் எடுத்துக்கலாம். அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்பீடை குறைச்சி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட்டிங்காக இருக்கும், என்னடா அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹீட்டிங் வரும். ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்பீடு குறைஞ்சாலும் பரவாயில்ல, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை அந்த ஆப்ஷனை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைலில் பயன்படுத்த முடியாது. ஆக்சுவலி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஓஎஸ் தான் அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த மொபைலில் அந்த மாதிரி மாற்ற முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற நம்ம மொபைல் கம்பெனி அவங்க தனியாக ஒரு ஓஎஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஓஎஸை ஆண்ட்ராய்டு ஓஎஸுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி மொபைலில் எம்ஐயூஐ ஓஎஸ் போட்டிருக்காங்க, விவோ V7 ஃபன் டச் ஓஎஸ் போட்டிருக்காங்க, அதே போல் ஒன் ப்ளஸ் 5T ஆக்சிஜன் ஓஎஸ், இது போல் நிறைய ஓஎஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்களுடைய கம்பெனி ஓஎஸ். அந்த கம்பெனி ஓஎஸில் ஒரு சில வழிகளில் அடைச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்லோவாக பயன்படுத்துகிறோம்னு வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஆண்ட்ராய்டு வாய்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற கம்பெனி வாய்ஸில் அந்த ஆப்ஷனும் அடைச்சிருவாங்க. வேணாம் அப்ளிகேஷன் ஸ்லோவாக பயன்படுத்தக்கூடாது, அப்படி ஸ்லோவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபோன் கொஞ்சம் நல்லா இருக்காது, ஹீட்டிங்காக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்களையும் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் கம்பெனி வாய்ஸில் அந்த ஆப்ஷன் அடைச்சிருவாங்க. ஆக்சுவலி ஆண்ட்ராய்டில் அந்த ஆப்ஷன் இருக்குது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் கம்பெனி வாய்ஸில் அந்த ஆப்ஷன் கிடையாது, அடைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் போடும்போது ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லேருந்து அந்த ஆப்ஷனை நம்மளால் டைரெக்டாக பயன்படுத்த முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓஎஸ் தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த லேயர், ஒரு லேயர் சொல்லுவாங்க, அந்த லேயர் தான் நம்ம கம்பெனி ஓஎஸ். ஸோ இப்போ இந்த கம்பெனி ஓஎஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பியூராக ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மட்டும் பயன்படுத்துக்கிற பேர் தான் ரூட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பெனி ஓஎஸை ரிமூவ் பண்ணுறது, கம்பெனி ஓஎஸை பிளாக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஆண்ட்ராய்டு ஓஎஸை பயன்படுத்துகிற பேர் தான் ரூட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரூட் அப்படின்னா என்னன்னு. ஓகே, ரூட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் ரூட் பண்ணுறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, ரூட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய தீமைகள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவே முழுமையாக பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரூட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவெடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரூட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸில் என்னென்ன பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய ரூட் பண்ண ஆண்ட்ராய்டு ஓஎஸில் பயன்படுத்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால்
இப்போ வந்த ஃபோனில் ஒரு சில ஃபோன்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும் ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஆனால் முதல் வாங்கின ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு டிஃபால்ட்டாகவே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஃபோன் ரூட் பண்ணியிருக்கணும். ரூட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப்ஷனை உங்களால் பயன்படுத்திக்க முடியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம ரூட் பண்ண மொபைல் பயன்படுத்திக்க முடியும். அதாவது 50,000 ரூபா 60,000 ரூபா மொபைலுக்கு வாங்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே 8,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அதே மொபைல் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அது எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த மொபைலில் நம்ம ஈஸியாகவே பயன்படுத்திக்கலாம் ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அடுத்து ப்ளே ஸ்டோரில் பலாயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ரூட் பண்ண டிவைஸுக்கு மட்டும் ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பலாயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த அப்ளிகேஷன் ரூட் பண்ணாத மொபைலுக்கு செட் ஆகாது. ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அப்புறம் நம்ம மொபைலோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், பேட்டரி பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், பிரைட்னஸ் ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல் டிக்ரீஸும் பண்ணிக்கிற முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மொபைலில் வரக்கூடிய டிஃபால்ட்டான அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம மொபைலில் வரக்கூடிய டிஃபால்ட்டான அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் ப்ளே புக்ஸு, கூகுள் சர்வீஸ், கூகுள் மேப்ஸ், இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூகுள் மியூசிக், இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக வரக்கூடிய அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. அந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 15-20 அப்ளிகேஷன் கிட்ட தேவையில்லாத அப்ளிகேஷன், நமக்கு பயன்படாத அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்மளால் அழிக்க முடியாது, அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் அந்த தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அழிச்சிக்கிற முடியும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் ஸ்டோரேஜ், நம்மளுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளால் நம்ம வந்து அதிக எம்பி கேம்ஸு அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். ஆனால் நீங்கள் ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்டி கார்டை, நீங்கள் யூஸ் பண்ணுற மெமரி கார்டை இன்டர்னல் ஸ்டோரேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்டர்னல் மெமரியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ காமிச்சிட்டு அந்த அப்ளிகேஷன் ஹை எம்பி கொண்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் நம்ம சாதாரண மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் டேட்டாவை பேக்கப் எடுத்துக்கிற முடியும். ஒரு சின்ன ஒரு 5,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய்க்கு பழைய ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெசேஜெல்லாம் நீங்கள் புது ஃபோன், ஒரு புது ஃபோன் வாங்கியிருப்பீங்க, அந்த புது ஃபோனுக்கு அதே மெசேஜெல்லாம் அப்படியே வேணும். நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷனில் விட்ட இடத்துலேருந்து ஒரு கேம் வச்சுக்கலாம், ஒரு கேமில் வந்து 10 ஸ்டேஜ் 15 ஸ்டேஜ் முடிச்சிருப்பீங்க, அந்த விட்ட இடத்துலேருந்து திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஆனால் இந்த புது ஃபோன்லேருந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த ரூட் பண்ண மொபைலிலிருந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். பேக்கப் எடுத்துகிட்டு புது ஃபோனில் நீங்கள் அந்த பேக்கப்பை ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நீங்கள் என்னென்ன எங்கெங்கே வச்சிங்களோ, எங்கெங்கே விட்டுருந்தீங்களோ அங்கேருந்து இந்த புது ஃபோன்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிற முடியும். இதெல்லாம் ரூட் பண்ணிட்டு மட்டும்தான் முடியும். ஓகே, இதெல்லாம் தாண்டி மேக்ஸிமம் ரூட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா கஸ்டம் ரோம். நம்ம ரோமை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ரோம் அப்படின்றது மிகப்பெரிய டாபிக். அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் கஸ்டம் ரோம் அப்படின்றது நம்ம மொபைலில் நம்ம டோட்டலாக மாற்றிக்கிற முடியும். ஸோ அது பேர் தான் கஸ்டம் ரோம். அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம மொபைலை ரூட் பண்ணுறதுனால இன்னும் நிறைய அட்வான்டேஜ் நம்மளால் பயன்படுத்திக்கிற முடியும். ஓகே, இப்போது நம்ம ரூட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் குறைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்கள் மொபைலில் வாரண்டி பிரேக் ஆயிடும். நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃபோன் வாங்கி 1 வருஷத்துக்குள்ளே 1 வருஷம் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபோனை ரூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் அந்த ஃபோனுக்கான வாரண்டி பிரேக் ஆயிரும். ஸோ திரும்ப அந்த ஃபோன் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஒரு சில ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், வாரண்டி பிரேக் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபோனை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் ஃபோனில் அலோவ் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் ரூட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரூட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோன் வாங்கி 1 வருஷத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நீங்கள் ரூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரூட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரூட் பண்ணணும். ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு நார்மல் ஹியூமனால் ரூட் பண்ண முடியாது. ஒரு சில கரெக்டாக நுணுக்கமாக கவனித்து தான் நம்மளால் ரூட் பண்ணணும். ஒரு சில மொபைலுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நுணுக்கமாக கவனிக்கணும். அப்போ தான் நம்ம மொபைலில் கரெக்டாக ரூட் பண்ண முடியும். ஒரு சில இடத்துல தப்பு விட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், 100% சார்ஜ் இருக்கும்போது ரூட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார்ஜ் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் 35%ல் ஒரு 10% இருக்கும்போது நீங்கள் ரூட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணும்போது திடீர்னு ஃபோன் சுவிட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப உங்களால் அந்த ஃபோனை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ரெக்கவர் பண்ணிடலாம், ஆனால் ரொம்பவே கஷ்டம். இது போல் ரூட் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. அதையும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா,
ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சேர்ந்து தான் இந்த மொபைலுக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோமேக்ஸ் மொபைலுக்கு இந்த ஓஎஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு டெஸ்ட் நல்ல டெஸ்ட் பண்ணி தான் அந்த ஓஎஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம யாரோ ஒரு சில பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த சாஃப்ட்வேரை ரிமூவ் பண்ணிவிட்டு பியூராக ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது மூலம் அப்படி பண்ணுறதுனால நம்ம மொபைலுக்கும் ஹேங் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே போல் யாராவது ஹேக் பண்ணுறதுக்கும் அதிக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரூட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் எப்போ ஹேங் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில டயத்தில் ஜிபிஎஸ் எடுக்காமல் போகலாம், ஒரு சில டயத்தில் கேமரா கூட நம்மளுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். இது போல் நிறைய பிரச்சனைகள் ரூட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமானது, நம்ம ஓஎஸை நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. ஆட்டோ அப்டேட்னு சொல்லக்கூடிய அந்த அப்டேட் ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. சப்போஸ் நம்ம மொபைலில் அப்டேட் கொடுக்குறாங்க, உங்கள் மொபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் நம்மளால் அந்த அப்டேட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம ரூட் பண்ணியிருப்போம். அதே மாரி நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைல் யூஸ்லெஸ்ஸாக போயிடும், ஒர்க் ஆகாமல் கூட போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரூட் பண்ணுறதுனால வரக்கூடிய நிறையா பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ரூட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ரூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலயமா நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதே போல் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.